in the game. ஹாய் ஹலோ காய்ஸ் நான் சஜின் பேசுகிறேன் இது கேம் வாங்ஸ் சேனல் ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு காய்ஸ் என்னென்னா ஃபிஃபா டுவெண்ட்டி டூவில் அது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போஸ்டர்லேயே ஃபிஃபா டுவெண்ட்டி டூவில் இந்தியன் சூப்பர் லீகை ஆட் பண்ண போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாகவே இதை பற்றி தான் எல்லா சைட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது கூட வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கீடைன்ற சைட்டில் வந்து அவங்க வந்து போட்டிருக்கிற ஒரு பிக்சர் தான் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸ்லேயும் வந்துட்டு இந்தியன் சூப்பர் லீக் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதோட நியூஸும் லைட்டாக கசிஞ்சிருக்கு பட் ஆனால் இது வந்து நம்ம நம்பலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ப முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து இஏ தரப்புலேருந்து ஒரு டைரெக்டான ட்வீட்டோ இல்லை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சிஃபா டுவெண்ட்டி டூ ஓட ட்ரைலர்லேயோ எந்த கிளிம்ப்ஸும் காட்டலை இந்தியன் சூப்பர் லீக் ஆட் பண்ணுற மாதிரி பட் ஆனால் ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸோட ஜேர்சி அதாவது இந்தியன் ஐஎஸ்எல் விளையாடுற கிளப்ஸோட ஜேர்சிஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் ஏன்னா தான் ஆட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இந்தியன் கிளப்ஸோட ஃபைனலைஸ் பண்ணி அவங்க அதை அசைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து டீம் பிளேயர்ஸ் எல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இது வந்து மேபி வந்து இந்தியன் சூப்பர் லீகை டூவில் ஆட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்பலாம் இது மட்டும் இல்லைங்க இது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வருஷ வருஷம் ஒரு ஒரு வாட்டி கேம் ரிலீஸ் பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் இயர் அதாவது லாஸ்ட் ஒன் இயர் வந்துட்டு ஒரு ஓட்டிங் நடத்துவாங்க ஒரு ஓட்டிங் கேம்பெயின் மாதிரி அதில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எந்த லீக் ஆட் பண்ணணும் எந்த டீம் ஆட் பண்ணணுன்றது உங்கள் மக்கள் கருத்து அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் வந்து வைப்பாங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபீஃபா டுவெண்ட்டி டூ அப்படின்ற இந்த கேமுக்கு இது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வெப்சைட் தான் அது ஓட் ஃபார் ஃபீஃபா டுவெண்ட்டி டூ லீக்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஓட்டிங்ஸ்க்காக வருவாங்க அவங்கவுங்க லீக்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக வருவாங்க இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லீக்ஸோட லிஸ்ட்டும் போட்டிருக்கும் ஏசி சாம்பியன்ஸ் லீக் அர்ஜென்டினா லீக் எல்லாமே வேர்ல்டில் இருக்கிற லீக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க நம்மளுக்கு எந்த லீக் வேணுமோ அதை போய் செலக்ட் பண்ணி இது ஒரு இந்தியன் லீக் இதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோன்னா அதை வந்துட்டு அதை வச்சு அந்த ஓட்டின ஓட் ஓட் கவுண்ட் வச்சு ஓகே எந்த பாப்புல எந்த லீக் இப்போ பாப்புலராக இருக்குது எது வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்றத வந்துட்டு Uh, FIFA வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இது வருஷ வருஷம் நடக்கிற ஒரு விஷயம் தான் பட் ஆனால் ஃபீஃபா டுவெண்ட்டி டூவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபீஃபா டுவெண்ட்டி டூவில் லா லாஸ்ட் டைம் வந்து ஓட்டிங் வச்சப்போ இந்தியன் சூப்பர் லீக் வந்துட்டு ஆக்சுவலாக சாரி ஒன் செகண்ட் இங்கே காட்டுறேன் நான் உங்களுக்கு ஃபீஃபா டுவெண்ட்டி டூ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஓட்டிங் வச்சப்போ இந்தியன் சூப்பர் லீக் வந்துட்டு டாப்பில் வரலை அதுதான் விஷயம் பார்த்தீங்கன்னா சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் போய் போடுறேன் ஸோ லாஸ்ட் இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா டுவெண்ட்டி டூ ஓட்டிங் வச்ச கணக்கில் இந்தியன் லீக் வந்துட்டு டாப்பில் வரலை வே வேறு லீக் தான் ஆக்சுவலாக வந்திருக்கு பட் ஆனால் இருந்தாலும் இப்போ வந்துட்டு இந்த ரூமர் போயிட்டு இருக்கு ஐஎஸ்எல் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா ஃபிஃபா ட்வ டுவெண்ட்டி ஒன் வந்து வந்த டைமில் ஃபிஃபா டுவெண்ட்டி ஒன் அப்போது இதே மாதிரி இதே மாதிரி ரேங்கிங் நான் சொன்னேன் இல்லைங்களா வருஷ வருஷம் இந்த மாதிரியான ரேங்கிங் வைப்பாங்கட்டு ஸோ அந்த மாதிரி FIFA டுவெண்ட்டி ஒன் வந்தப்போ அதுல ஆட் பண்றதுக்காக நான் வச்ச ரேங்கிங்ல இந்தியன் லீக் தான் ஃபர்ஸ்ட் வந்துருந்தது அதோட ரிசல்ட்டே நான் காட்டுறேன் டுவெண்ட்டி ஒன்னோட லீக் போட்டு பாத்தீங்கன்னா இங்க தெரியுது பாத்தீங்களா இந்தியன் சூப்பர் லீக் வந்து தேர்ட்டின் பர்சென்ட் ஓட் எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி பதினோரு ஓட்டு எடுத்திருக்காங்க இந்தியன் சூப்பர் லீக்காக ஆட் பண்ண சொல்லி ரெண்டாவதாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் லீக் மூணாவதாக கிரீக் லீக் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு லீகாக வந்திருக்கு பட் ஆனால் ரேங்கிங் வைஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃபா டுவெண்ட்டி ஒன் ஓட்டிங்கில் இந்தியன் சூப்பர் லீக் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்கு ஓட்டிங்கில் ஸோ அதிகபட்சமான மக்கள் வந்துட்டு இந்தியன் சூப்பர் லீக் ஃபிஃபால ஆட் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஃபால் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஐஎஸ்எல் இருக்கு இந்தியன் சூப்பர் லீக் வந்து டீம்ஸா இருக்கட்டும் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அந்த லீக்காக இருக்கட்டும் அது வந்து ஆல்ரெடி வந்து ஃபீஃபா மொபைலில் வந்து ஆக்டிவா இருக்கு நீங்க ஆண்ட்ராய்டுல வந்து அது விளையாடலாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ஸில் வந்து விளையாடலாம் பட் ஆனா அது வந்து ஃபீஃபா இந்த மொபைல் ஆப்ல வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே ஆட் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துலேயே வந்துட்டு மொபைல் வேர்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க பட் ஆனால் அதை வந்துட்டு பிசியோ இல்லை ஒரு கன்சோல் வேர்ஷன்லையோ இவ்வளோ நாள் கொண்டு வராமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக வந்துட்டு அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க என்னன்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது எஃப்டிஎஸ்எலோட ஸோ இவ்வளோ நாள் டிலே ஆகிடுச்சி பட் இந்த வருஷம் வந்துடும் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஓட்டிங்ஸ்லேயும் வந்து ஆல்ரெடி போன வருஷத்துல ஓட்டிங்ஸ்லேயே இந்தியன் சூப்பர் லீக் தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்தது ரெண்டாவது வந்து நிறைய ப்ரெஷர் வருது இந்தியன் சூப்பர் லீக் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஏன்னா மார்க்கெட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா கூட இந்தியன் மார்க்கெட்டுன்றது ஒரு வெறிய ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க ஃபீஃபா வந்துட்டு இப்போ இந்தியன் டீமை ஆட் பண்ணாங்க டூ தௌசண்ட் டென்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெல் அந்த பீரியடில் வந்துட்டு இந்தியன் நேஷனல் டீமை வந்துட்டு ஆட் ஆட் பண்ணியிருந்தாங்க ஃபிஃபாவில் இதுக்கான காரணம் என்னென்னா இந்தியன் மார்க்கெட்டை வந்துட்டு கவர் பண்ணுன்றதுக்காக தான் ஸோ அதுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் கிடச்சிதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வாட்டி இந்தியன் சூப்பர் லீக் ஃபிஃபாவோட வந்தது அப்படின்னா அவங்க ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ப்ளஸ் வந்துட்டு ஒரு வைட் ரேஞ்சாக மக்களை வந்து கவர் பண்ணலாம் ஃபிஃபா பிளேயர்ஸை வந்து கவர் பண்ணலாம் இந்தியன் இந்தியன் பிளேயர்ஸை கவர் பண்ணலாம் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபிஃபா விளையாடுற பிளேயர்ஸை கவர் பண்ணலான்ற ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இது அவங்களுக்கும் அது ஒரு ப்ளஸ் தான் அதனால தான் இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபிஃபா டுவெண்ட்டி டூ வர்ற ஃபிஃபா டுவெண்ட்டி டூவில இந்தியன் சூப்பர் லீக் வரும் அப்படின்றதுல டவுட் இல்லைன்னே சொல்லலாம் பட் ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் ட்ரைலரில் அந்த கிளிம்ஸ் எதுவும் இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்ரைலர் ஒன்று விடுவாங்க ஃபீஃ டுவெண்ட்டி டூ ஸோ அதில் மேபி வந்து இந்தியன் சூப்பர் லீகோட ஏதாச்சும் ஒரு கிளிம்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இது ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபீஃ பிளேயர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபைனலி வந்து நம்ம நம்மளுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் சுனில் சேத்ரியா இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேவரட் கிளப்பாக இருக்கட்டும் அதை அதை யூஸ் பயன்படுத்தி நாம் வந்து ஒரு நம்மளுடைய ஓன் கண்ட்ரி லீகை வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஓகே கைஸ் ஓகே நம்ம வந்து க கண்டிப்பாக இதுக்காக வெயிட் பண்ணுவோம் அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இருக்காங்க கரெக்டான டேட் இன்னும் தெரியல மேபி அக்டோபர் நவம்பரில் தான் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன மாதிரி அவங்க ஆட் பண்ணுறாங்களா இல்லையா இல்லை இதுக்கப்புறம் இதை பற்றியான நியூஸ் ஏதாச்சும் வந்தாலும் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ கீப் இன் டச் வித் மீ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க